எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அறுசுவையும் தமிழில் சேனல். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஸ்க்ரீன் பாருங்கள், அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ பண்ணிங்கன்னா நான் போட போகிற எல்லா சமையல் குறிப்பும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ப்ளீஸ் இதை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் மாவில்லாத வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஓரியோ கோல்டன் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இது ஓரியோ சாக்லேட் பிஸ்கெட் கிடையாது, நல்லா பாருங்கள். ஓரியோ கோல்டன் பிஸ்கெட், அதாவது வெனிலா பிஸ்கெட், ஓரியோ வெனிலா பிஸ்கெட். இன்றைக்கி நான் 120 கிராம் பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போது பிஸ்கெட்டெல்லாம் ஒரு மிக்சி கிரைண்டர்லேயோ இல்லை ஃபுட் ப்ராசஸர்லேயோ போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச ஓரியோ பிஸ்கெட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அரைச்சி வச்ச சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சர்க்கரை எடுத்து மிக்சி கிரைண்டரில் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1/2 கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. 1/2 கப் இல்லைனா 100 ml பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் கலக்கி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்துடுச்சுன்னு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, மிதமான பதத்தில் இருக்கணும். இன்றைக்கி நான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட போகிறதில்ல, ஸோ இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் ஈனோ எடுத்திருக்கேன், லெமன் ஃப்ளேவர் ஈனோ. 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன், இந்த அளவுக்கு மேலே அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா ஈனோ டேஸ்ட் வந்துடும். இப்போது கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க, ஒரே டைரக்ஷனில் கலரி விடுங்க. இப்போது இதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி சும்மா எல்லாம் கலந்து வர வரைக்கும் கலந்து விட்டால் போதும், ரொம்ப அதிகமாக கலந்து விட வேண்டாம். இப்போ ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே கேக் பேன் போடுங்க. இப்போ அதை சுற்றி வட்டமாக வரைஞ்சி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் பேப்பரோ இல்லை பட்டர் பேப்பரோ இல்லாதவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வெறும் எண்ணெய் தடவி நம்ம கேக் ஊற்றி செஞ்சிடலாம். இப்போது இதில் நான் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுருக்கேன். பட்டர் பேப்பரும் பேக்கிங் பேப்பரும் இல்லாதவங்க இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே மாவு ஊற்றிடலாம் அதில். இப்போது நான் இதை ரெடி பண்ண வச்ச மாவை நான் ஊற்றிக்கிறேன். இப்போ அதை நல்லா டேப் பண்ணிவிடுங்க. இப்போது இதை நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனோ இல்லை ப்ரெஷர் குக்கரோ எடுத்துக்கோங்க. அதில் மண்ணோ இல்லை உப்போ கொட்டி அது மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சுடுங்க. ஸ்டாண்டு கண்டிப்பாக வைக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி வைங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பேனை உள்ளே வச்சு ஒரு 25 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு குச்சியோ விட்டு அப்படி மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது கேக் நல்லா கூல் ஆகட்டுங்க. கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டு இப்படி பிளேட் வச்சு திருப்பி போட்டாங்கன்னா கேக்கு சூப்பராக வந்து விழுந்துடும். இப்போது பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம் அதுலேருந்து. பட்டர் பேப்பர் ஈஸியாக ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடச்சிடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது, மாவு போடாமல் செஞ்சுருக்கோம், அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. இதாங்க மாவு இல்லாத ஸ்பாஞ்சி வெனிலா கேக். உங்களுக்கு அப்படி சாக்லேட் கேக் வேணும்னா ஓரியோ சாக்லேட் பிஸ்கெட் எடுத்து இதே மாதிரி பண்ணிவிடுங்க. பாருங்கள் சூப்பர் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது, அண்ட் ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் நான் செஞ்சுருந்தேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சூப்பரான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.